Welcome to Plus Two Business Maths. First chapter, most easiest chapter, applications of matrices and determinants. Matrices, उनको 10th ले introduction कर दो. Plus one ले निकल पड़ी थी है. Determinants also we have learned. इन दे ये निकल पाको बोलते हैं chapter ले. अंदर matrices ये भी नम use कर दो. Matrices and determinants are use करनी. इक्वेशन सालव पड़े नाम ट्रांसिशन मैट्रिक्स अब पाकपर वर्ड प्राब्लम सालव पड़े फर्स्ट एक्सरसाइज हाउ टू फाइंड रैंक रैंक मूलमा इक्वेशन कंसिस्टेंटा अलग इनकंसिस्टेंटा इक्वेशन हैव सॉल्यूशन अलग नो सॉल्यूशन கன்சிஸ்டண்டா இருந்தது அப்படின்னா யூனிக்கா அல்லது இன்ஃபினிட்டியா ஒரே ஒரு சொல்யூஷன் தான் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ தான் வரும் ஒய்க்கு ஒரு வேல்யூ தான் வரும் அப்படின்னு சொன்னா யூனிக் எக்ஸ் கேன் ஹாவ் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஒய் ஆல்சோ கேன் ஹாவ் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் அப்படி வந்தா இன்ஃபினிட் சொல்யூஷன் இது எல்லாத்தையும் இந்த ரேங்க் மூலமா பார்க்க போறோம் இந்த ரேங்க்ன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம் ஒன்னு டிட்டர்மினன்ட் மெத்தட் இன்னொன்று மேட்ரிக்ஸை எத்திலியன் ஃபார்மில் கொண்டு வந்து அதன் மூலமாக ரேங்க் கண்டுபிடிக்கிறது டிட்டர்மினன்ஸ் மெத்தடை நீ எப்போ பண்ணலாம் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் தான் பண்ண முடியும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் சேமாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் 1, 2, 3 அப்படின்னு போட்டிருக்கேன் அது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆர்டர் 3x3 ஆர்டர் அப்படின்றது முதல்ல ரோஸ் எழுதணும் எத்தனை ரோஸ் இருக்கு அது இன்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆர்டர் ஆஃப் ஏ அப்படின்னு சொன்னோம்னா எம் ரோஸ் இருக்கு எம் காலம்ஸ் இருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரே தெரியும் அதனால இப்போ ரேங்க்னா எப்படி பண்றது ரேங்கோட ப்ராப்பர்டிஸ் அதை பார்க்கலாம் ரேங்க் ஆஃப் ஏ அப்படின்றது ஜீரோவா இருக்கலாம் அல்லது மோர் தென் ஜீரோவா இருக்கலாம் ஜீரோவா இருக்கும் அப்படின்னா only for zero matrix தான் rank ஜீரோவா இருக்கும் ஜீரோ மேட்ரிக்ஸ்னா என்ன எல்லா எலிமெண்ட்ஸும் இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே ஜீரோவா இருக்கணும் சப்போஸ் ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் எம் பை என் தென் ரேங்க் ஆஃப் ஏ மினிமம் ஆஃப் தட் எம் ஆஃப் என் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் 4x3 அப்படின்னா இதனோட ரேங்க் என்னவா இருக்கணும் அப்படின்னா 3 இருக்கலாம் அல்லது 3 விட கம்மியா இருக்கலாம் டெஃபினட்டா இந்த 4 இருக்காது சோ ரோஸ் காலம்ஸ் எனக்கு அக்கறை இல்ல எது கம்மியா இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும் rank of a will be less than or equal to 3 ஒரு நான் சிங்கிள் மேட்ரிக்ஸ் உடைய rank என்னவா இருக்கும் அப்படினா இந்த நான் சிங்கிள் மேட்ரிக்ஸ் உடைய ஆர்டர் n by n ஆ இருந்தா அதோட rank n ஆ இருக்கும் இப்போ இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிற இன்கேஸ் இட் இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் இது என்னன்னு தெரியாது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான் என்ன டிட்டர்மின் வேல்யூ ஜீரோவா இருக்கக்கூடாது டிட்டர்மின் வேல்யூ கேன் பி நெகட்டிவா இருக்கலாம் பாசிட்டிவா இருக்கலாம் ஜீரோவா மட்டும் இருக்கக்கூடாது சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா டிட்டர்மின் வேல்யூ ஜீரோவா இருக்கணும் ஸோ இஃப் திஸ் இஸ் இஃப் த டிட்டர்மின் வேல்யூ ஆஃப் திஸ் இஸ் நாட் ஜீரோ அப்படின்னா இதனுடைய ஆர்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா 3 ரேங்க் டிட்டர்மின் மெத்தட்ல பண்றப்போ டிட்டர்மின் கண்டுபிடிக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னேன் அந்த 3x3 மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு அதனுடைய வேல்யூ ஜீரோவா இல்ல அப்படின்னு சொன்னா ரேங்க் 3 ஒருவேளை அது ஜீரோவா இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க ஜீரோ அப்படின்னு சொன்ன அதனுடைய ஆர்டர் இஸ் 1
எல்லா 2 பை 2 மைனர் உடைய டிஃபரன்ஸ் வேல்யூ ஜீரோவா இருந்தால் rank is 1. இது rank மெத்தட்ல பண்றது. The Euclidean form அப்படினு சொன்னா அப்படினா the matrix கொடுத்திருக்கிற matrix-அ you have to bring it இந்த மாதிரி கொண்டு வரணும். அதாவது 1 0 0 0 இந்த மாடல்ல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை வந்து we call it as Euclidean form. இந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு you can do certain operations. We call that as elementary transformation அப்படின்னு சொல்றோம். இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ரெண்டு ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் அல்லது ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே செகண்ட் ரோவில், செகண்ட் ரோவில் இருக்கிற எல்லாமே ஃபர்ஸ்ட் ரோவில். இந்த மாதிரி யூ கேன் இன்டர்சேஞ்ச். அல்லது காலம் ஒன்னையும் காலம் டூவையோ அல்ல காலம் ஒன்னையும் காலம் த்ரீயோ எனி டூ காலம்ஸ் ஆல்சோ கேன் பி இன்டர்சேஞ்ச். ஏதாவது ஒரு ரோவில் இருக்கிற எலிமெண்ட்டை ஏதாவது ஒரு நம்பரால் மட்டுமே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இருக்கு அப்படின்னா இது எல்லாத்தையுமே 4 மட்டுமே பண்ணலாம் அல்லது -2 மட்டுமே பண்ணலாம். அதனால அந்த டிட்டர்மினன்ட் அந்த மேட்ரிக்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு. வாட் யூ வில் கெட் தட் ஆஸ் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ். அண்ட் ரேங்க் ஒரு ரோவோட இன்னொரு ரோவில் ஏதாவது நம்பரால் மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோ இருக்கு அப்படின்னா இந்த ரோவை 2 மல்டிப்ளை பண்ணி இதில் இருந்து மைனஸ் பண்ணலாம் அல்லது பிளஸ் பண்ணலாம் உங்கள் தேவைக்கு ஏற்ப. அதாவது டு பிரிங் தட் இன் திஸ் ஃபார்ம் வி கேன் டூ தீஸ் ஆப்ரேஷன்ஸ். அது மாதிரி பண்ணுற மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ். அந்த ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்றத வி ரைட் இட் ஆஸ் ஏ மேட்ரிக்ஸ். இட் இஸ் ஈக்குவலன்ட் வித் சே பி மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி எழுதுவோம். ஃபர்ஸ்ட் 1.1 எக்ஸசைஸ்ல எக்ஸாம்பிள்ஸும் அந்த எக்ஸசைஸ்ல இருக்கிற ப்ராப்ளத்தையும் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.1 இருந்து 1.5 வரைக்கும் எக்ஸசைஸ் 1.1 ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல இருந்து ஃபிஃப்த் சப்டிவிஷன் வரைக்கும் வி கேன் கோ வி கேன் ஃபைண்ட் த ரேங்க் பை டிட்டர்மினன்ட் மெத்தட். எக்ஸாம்பிள் 1.5 அப்புறமா 1.6 1.7 1.8 அண்ட் எக்ஸசைஸ் இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் இருக்க மற்ற சப் டிவிஷன் 6 7 8 அண்ட் செகண்ட் ப்ராப்ளம் அது இல்லாமல் மிஸ்லேனியஸ் இருக்கக்கூடிய முதல் 3 கணக்கு இது எல்லாமே எக்லைன் ஃபார்ம்ல கொண்டு வந்துட்டு பண்றது ஈஸியரா இருக்கும். மெத்தட் எல்லாமே ஈஸி இருந்ததுனால டிட்டர்மினன்ட் மெத்தட் பண்றப்போ ஐ வில் ஜஸ்ட் சூஸ் சம் 4 ப்ராப்ளம்ஸ் ஹவு டு ஃபைண்ட் தி ரேங்க் சே 1 2 3 அப்படின்றதுக்கு ஒரு 3 கணக்கோ அல்லது 4 கணக்கையோ சொல்லிட்டு அப்படின்னா ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் நீங்க பண்ணிடலாம். அதே போல எக்லியன் ஃபார்ம் தான் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்ம். ஏன்னா அதை வச்சு தான் நீங்க ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போறீங்க. ஸோ அதுலேயும் அதே போல ஐ வில் கெட் யூ ஐ வில் டூ சம் ப்ராப்ளம்ஸ் டு ஃபைண்ட் அவுட் தி மேட்ரிக்ஸ் ஹூஸ் ரேங்க் வில் பி சே 1 2 3 அப்படின்றத இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கிறோம். அந்த ரேங்க் கண்டுபிடிச்ச பிறகு அது எப்படி வச்சு நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்றோம்ன்றத we will do it, we will see it in the next class. Rank of matrix எப்படி டிட்டர்மினன்ட் மெத்தட்ல பண்ண போறோம் அப்படின்றதுக்கு
ஒரு மூணு கணக்கு நான் போர்டு காட்ட போறேன். இதுல மீன் சென்சர் யூ கேன் ட்ரை. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.4 நான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த மேட்ரிக்ஸ் அப்படின்றது 530 1-2 -4 அண்ட் -2 -4 அண்ட் 8. இதனுடைய ஆர்டர் வந்து 3x3 3 ரோஸ் 3 காலம். அப்ப ரேங்க் என்ன வரணும்? 3 அல்லது 3 விட கம்மியா இருக்கும். இப்போ நோ டிட்டர்மினன்ட் ஆஃப் 3x3 மேட்ரிக்ஸ் முதல்ல பார்க்குறோம். 5 288 16, அப்புறம் மைனஸ் -4 இன்டு -4 +16 +16 இதில் ஒரு மைனஸ் அதனால -16. ஸோ இந்த இடம் சரியாக பார்த்துக்கோங்க. 288 16, அப்புறம் ரூல்ஸ் படி இந்த மைனஸ் -4 பண்ணோம்னா உனக்கு +16. ஸோ இந்த +16 அங்கேயே இந்த மைனஸ் ரூல்ஸ் படி. அதுக்கு பிறகு இந்த -3 போடுறோம். அது -3 போட்ட பிறகு இந்த ரோலையும் இந்த காலத்தையும் விட்டுட்டு 1 × 8 அண்ட் தென் மைனஸ் -2 × -4 +8 அண்ட் தென் தான் 1 + 0 0 வந்து எனிதிங் 0 அதனால நான் போடவே இல்லை. இது பண்ண உடனே 16 - 16 0 0 வந்து எனிதிங் 0 8 - 8 0 0 வந்து எனிதிங் 0 +0 therefore the answer is 0. அப்போ the determinant value of A is 0 னு வருது. உங்களுக்கு ரூல்ஸ் போல என்ன சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா 3x3 மேட்ரிக்ஸ் உடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 இருந்தால் அது ரேங்க் வந்து 3 ஆக இருக்காது. இஃப் இட் இஸ் நாட் 0, இது 0 இல்லாம இருந்திருந்தா ரேங்க் வந்து 3 ஆக இருந்திருக்கும். ஆனா இது 0 வந்துருச்சு, அதனால ரேங்க் வந்து டெஃபினட்டா 3 இல்லை. நவ யூ ஹேவ் டு கோ ஃபார் 2x2 மேட்ரிக்ஸ். எந்த 2x2 மேட்ரிக்ஸும் பார்க்கலாம். முதல்ல இதுலயே உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சுன்னா, அதாவது 0 இல்லாம வந்துருச்சுன்னா யூ கேன் ஸ்டாப் இட். அப்படி இல்ல அப்படின்னா மற்ற 2x2 மேட்ரிக்ஸ் இப்ப பாக்கணும். நான் ஹேவ் டேக்கன் திஸ் 2x2 மேட்ரிக்ஸ் 5 3 1 2. சோ இதுல டிட்டர்மினன்ட் வேல்யூ 10 அண்ட் தென் -3 7, இட் இஸ் நாட் 0, தேர்ஃபோர் தி ரேங்க் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் 2. ஓகேவா? இப்போ நவ வி கோ ஃபார் தி செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அதாவது எக்சர்சைஸ் 1.1 ல fourth sum, first கணக்குல fourth subdivision பார்க்கலாம். -2 -1 1 3 1 -5 1 1 1. இது வந்து உங்களுடைய 1.1 எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் ஃபோர்த் சம் 2 -1 1 3 1 -5 1 1 1. இதனுடைய ஆர்டரும் ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் 3x3. Therefore, rank of A is 3 அல்லது less than 3. Let us find the determinant value 2. இதனுடைய இந்த மைனருடைய determinant value ஸோ 1, அப்புறம் மைனஸ் இதை பண்ணோம்னா -5. ஸோ மைனஸ் இந்த மைனஸ் +5 வருது அண்ட் தென் மைனஸ் வரணும். ஏற்கனவே மைனஸ் இருக்கிறாங்க +1 3 × 1 3 அண்ட் தென் மைனஸ் 1 × -5 -5. ஸோ +5 ஆகுது +1 3 × 1 3 அண்ட் தென் 1 - 1. த வேல்யூ இஸ் நவ் 5 + 1 6, 6 × 2 12, 5 + 3 8, +3 - 1 2, இஸ் நாட் 0. அப்ப ரேங்க் என்ன? ரேங்க் ஆஃப் A இஸ் 3. ஓகேவா? Now we go for the fifth subdivision, fifth problem. First problem, fifth subdivision. A matrix is -1 2 -2 4 -3 4 -2 4 -4. இதனுடைய ஆர்டர் ஆல்சோ ஆர்டர் ஆஃப் A இஸ் 3x3. தேர்ஃபோர் தி ரேங்க் ஆஃப் A இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. லெட் அஸ் ஃபைண்ட் தி டிட்டர்மினன்ட் ஆஃப் A. டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு -1 -3 × -4 அதாவது +12 -4 × 4 16
and then minus 2, 4 into minus 4, so minus 16, minus 2 into 4, minus 8, இங்கு ஒரு minus இருக்கும், அதனால plus 8, minus 2, 4 into 4, 16, அப்படும் ஒரு minus, minus 2 into minus 3, பண்ணால plus 6 ஆயிடும், plus 6 இங்கு போறப்போம், அப்படியே, இதுவுடைய value நீங்கள் பார்த்தாவுடினா, 12 minus 16, minus 4 into minus 1, minus 16 plus 8, so minus 8, minus 8 into minus 2, so plus 16, 16 minus 6, 10, 10 into minus 2, minus 20, therefore 0. Therefore the rank of A is not 3. அப்பு என்ன பார்க்கும் நம்போ, we have to go for, 2 by 2 minor, and find the different value. Let me take the 2 by 2 matrix, minus 1, 2, 4, minus 3. The answer is 3, and then minus 8, which is minus 5, which is not 0. Therefore, the rank of A is 2. So, return method of கண்டுபிடிக்கிறது ரொம்ப easy. So, return methodல கொடுத்திருக்கிற matrix ஒரு different value கண்டுபிடிங்க. The return value 0 ஆக இல்லாம இருந்தால், suppose 3 by 3 matrix கொடுத்திருக்காங்க, நீங்க கண்டுபிடிக்கிறீங்க, return value. அது 0 இல்லைன்னா இமீடியட்டா 3 னு எழுதுங்க. 0 வந்தது அப்படின்னா 2 பை 2 மேட்ரிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு 2 பை 2 மேட்ரிக்ஸ் 0 இல்லாம இருந்தா ரேங்க் 2, எல்லா 2 பை 2 மேட்ரிக்ஸும் 0 இருந்தா ரேங்க் 1. இவ்வளவுதான் இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸி. நவ் வி கோ ஃபார் தட் ஃபைண்டிங் ரேங்க் பை கன்வெர்டிங் தி மேட்ரிக்ஸ் இன் தி எக்லியர் ஃபார்ம். அதை இப்போ பார்க்க போறோம். மேட்ரிக்ஸை அந்த எக்லியர் ஃபார்ம் கொண்டு வரதுக்கு சர்டன் ஸ்டெப்ஸ் யூ கேன் டூ இட். எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் அப்படின்னு ரூல்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த ரூல்ஸை யூ கேன் அப்ளை. அந்த ரூல்ஸ் இஸ் ஆன் தி போர்ட் நவ். யூ கேன் இன்டர்சேஞ்ச் எனி டூ ரோஸ் ஆர் காலம்ஸ் உங்களுடைய கம்ஃபர்டபுள் தான். எப்படி பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக அந்த ரேங்கை கண்டுபிடிக்க முடியும், அந்த எக்லியர் ஃபார்ம் கொண்டு வர முடியும் அப்படின்றத பார்த்து அந்த ரோஸை நீங்கள் மாற்றலாம். ரெண்டு ரோஸை அல்லது காலம்ஸை மாற்றலாம் அல்லது மாற்றாமையும் இருக்கலாம். சில கணக்கில் ஃபஸ்ட்டு நம்பரே ஒன்றா இருந்தது அப்படின்னா யூ நீட் நாட் அப்ளை திஸ் ரூல். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒன்று மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன், 3, 4, 6 ஃபஸ்ட் ரோவில், செகண்ட் ரோவில் 1, 2, 3, தேர்ட் ரோவில் 2, 4, 5 இருக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு ரோவில் ஒன்று, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் A11 ஒன்றா இருந்தால் த ப்ராப்ளம் இஸ் வெரி ஈஸி. So I am converting that. அதுக்காக என்ன பண்ணுறேன், அதை ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் எழுதுவேன். ஐ அம் இன்டர்சேஞ்சிங் ஆர் டூ வித் தி ஆர் ஒன். இந்த 1, 2, 3 மேலேயும் 3, 4, 6 கீழேயும் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ தேவைப்பட்டா அது பண்ணலாம். ஒருவேளை ப்ராப்ளமே நமக்கு எப்படி தான் இருந்தது அப்படின்னா யூ கேன் ஸ்கிப் திஸ் ரூல். தெர் இஸ் நோ நீட் ஃபார் யூ டு சேஞ்ச் த ரோஸ். செகண்ட் ப்ராப்ளம், செகண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். You can multiply each element of a row or column by a non-zero scalar, say k. Non-zero scalar, zero இல்லாமல் ஏதாவது ஒரு ஸ்கேலாரில் பாசிட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம் k, நெகட்டிவாகவும் இருக்கலாம். ri is equal to k times of ri, cj equal to அல்லது k times of cj. அதாவது உதாரணமாக இங்கே பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ரோவில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் 3 நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாம். ஏ 3, பிகாஸ் அப்போ தான் இந்த எலிமெண்ட் இருக்கு நமக்கு த A21, அது வந்து நம்ம மைனஸ் பண்ணுறப்போ R2 மைனஸ் 3R1 பண்ணுறப்போ 0 வந்துடும், விச் இஸ் வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் தட் எக்லியன் ஃபார்ம். அதுக்கு பிறகு இம்பார்ட்டன் திங், ஆர்ஐ அப்படின்றத ஆர்ஐ பிளஸ் கே டைம்ஸ் ஆஃப் ஆர்ஜே. இந்த பிளஸ் போட்டிருக்கமே என்னன்னா எப்பவுமே பிளஸ் இப்போ தான் எடுத்துக்கோட்டா. அந்த கே கேன் பி பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஆடும் பண்ணலாம் அல்லது சப்ராக்டும் பண்ணலாம். பட் ஐடியா இஸ் த யூ மஸ்ட் கெட் இந்த இடத்துல எனக்கு 0 வரணும், இந்த ரெண்டு இடத்துலையுமே 0 கொண்டு வரணும். இது 0 வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக தட்ஸ் அ ப்ராப்ளம். பட் இந்த இடம் இப்படி கொண்டு வரணும், 100 அப்படின்றது, அதுதான் எக்லியன் ஃபார்ம். ஒன்ஸ் யூ அரைவ் தட், த ப்ராப்ளம் கேன் பி ஈஸிலி சால்வ். அதாவது ரேங்கை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த எக்லியன் ஃபார்ம் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு.
ஃபைவ் மார்க் கொஸ்டின். நான் இங்கே பார்க்க போகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எக்கெயின் ஃபார்மில் கொண்டு வந்துட்டு தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வி ஆர் டூயிங் சம் த்ரீ ஆர் ஃபோர் ப்ராப்ளம்ஸ் ஆன் திஸ் ஒன். ரெஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். Even now we go for the problems. Here we solve a problem exercise 1.1 first problem 6th subdivision and second problem it is not miscellaneous second problem here தேர்ட் ப்ராப்ளத்தையும் நான் உங்களுக்கு இந்த மெத்தடில் சொல்லி தருவேன். ஸோ இந்த நாலு கணக்கு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா இஃப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் தட் நிச்சயம் இருக்க ஒரு நாலு கணக்கு நீங்களே ட்ரை பண்ணிடலாம். நீங்களே முயற்சி பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் 1.1 சிக்ஸ்த் ப்ராப்ளம் ஏ மேட்ரிக்ஸ் 2-1, 3, 2, 4, 1, -2, 3, 6, 3, -7. இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்த மூணு ரூல்ல இன்டர்சேஞ்ச் இன் தி ரோஸ் இட் நீட் நாட் பி அப்ளைட் ஹியர். ஏன்னா இங்க ஒன்னு இருக்கு. நம்மளோட ஐடியா என்ன, இந்த இடத்துல எனக்கு ஜீரோவை கொண்டு வரணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே எழுத போகிறேன். செகண்ட் ரோவில் இந்த எலிமெண்ட் 2 இருக்கிறதுனால இது என்ன பண்ண போகிறேன்னா, இந்த R2 இருந்து 2 times of R1 பண்ண போகிறேன். R2 இருந்து 2 times of R1 இது இங்கே மேலே எழுத, R2 இங்கே 2, 4, 1, -2, 2R1 அப்படின்றது 2, 4, -2, 6 இது நீ மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் 0, this is 0, this is 3, this is -8. ஸோ 0, 0 இதை நீ போனாமே நீங்கள் போடலாம் மனசுலையே. நீங்கள் 2 பண்ணியிருக்கோம், இந்த 2 என்னன்னா 2 into 2, 2 - 2 போயிடும். இந்த 4 இருக்கு, 2 into -2, 4 - 4, 0 ஆகிடும். இந்த 1, -2 into -1, +2, 1 + 2, 3 இந்த -2 இருக்கு, இந்த -2 into 3, -6, -6 and -2, -8. பட் சம்டைம்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். அதுக்காக ஃபார் தோஸ் பீப்புள் இதை நீங்கள் இந்த சைடில் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தப்பு இல்லை, இதுக்காகலாம் உங்களோட மார்க்கெல்லாம் குறைக்க மாட்டாங்க. அதனால நீங்கள் R2 எழுதுங்க, 2 times R1 எழுதுங்க, செப்பரேட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இடத்துல எனக்கு 0 வரணும். ஸோ R3 இங்க 3 இருக்கு, இங்க 1 இருக்கு, அதனால R3 -3R1. அதே போல R3 மூலம் எழுதிருங்க, 3, 6 3 times R1 தான், ஜஸ்ட் 3R மாதிரி பண்ணிக்கோங்க. நவ் செப்பரேட் பண்ணணும், 3 - 3 = 0, 6 - 6 = 0, 3 + 3 = 6, -7, -9, -16. So this is 0, 0, 6, -16. Is it all right? So என்ன பண்ணிக்கொண்டது, செகண்ட் ரோட ஐ ஹாவ் டு பிரிங் 0. அதுக்காக என்ன பண்றோம், இதை இதுல இருந்து 2 times of R1 மைனஸ் பண்றோம். இதுல இருந்து 0 வரணுங்கிறதுக்காக இதுல இருந்து 3 times of R1 மைனஸ் பண்றோம். இது பார்க்குறப்ப என்னது, இந்த 3, 8 இந்த 6 and 16 இருக்கு. அப்போ இது எதுவும் பண்ணோம்னா இதையும் 0 கொண்டு வர முடியும். ஸோ வாட் ஐம் டூயிங் இஸ் தட் ஐம் டூயிங் ஒன் மோர் டைம், ஃபர்ஸ்ட் 2 rows யூ ரைட் இட் ஆஸ் இட் இஸ். R3 வாட் யூ ஆர் டூயிங் நவ், -2 times of R2, R3 இன்றது 0, 0, 6, -16, 2 times of R2, 0, 0, 2 into 3, 6 and -16. If you subtract, everything becomes 0.
Now, what is the rank of this? We have come to the Euclidean form. This is now in Euclidean form. Once you write that this is the Euclidean form, you find out in the row full array, in the row full all the elements are 0. Appo non-zero rows, 1, 2. Number of non-zero rows, 2. In the rank, 2. Principle. So, in the one can get the remaining in a pattern of dinner, model number A11 are can't bargain. One and the other immediately go to that, you make it to make this one 0. I'll get up another the usage, you do that. I think a pyramid will make this 0, either 0 on the one more. So, I'll get three elements minus k times of that, or into the property use money, either 0 on the one. One man and the number 0 only in the mark or can't go under the dinner. You further proceed and also make that in the 0 kondu varadhu paranga number of non zero rows ethra irukku paranga idu full numbers irukku inga rendu 0 irundha kuda inge numbers irukkanaala idu non zero rows idhula vandu ellame 0 adanal idhu dhaan ore oru 0 row adha number of non zero rows abinadhu idhuvum adha rendu rank of a is 2. So first problem and second sixth summation patterns on the I will explain to you. I am going to the second problem. Second problem ये choose करने का है ना ये into b पना सोच रखा है और उधर वेल plus one नहीं करता ना वाइल्ड है अभी ना तो multiplication part का है आर पढ़ला अभी नहीं करते हैं. Second problem ये matrix ना बिंदु दे 1, 1, minus 1, 2, minus 3, 4, 3, minus 2, 3. And B matrix is 1, minus 2, 3, minus 2, 4, minus 6, 5, 1, கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா find AB, BA and then rank of AB, rank of BA பண்ண சொல்லியிருக்காங்க. நான் AB, BU தனித்தனியாக எழுதாம AB பக்கத்து பக்கத்தில் எழுதிட்டேன். For now, let us multiply to get AB matrix. Just recollect from your memory, rows இருக்க elements, with the columns இருக்க elements ஆல் மதுரை பண்ணும். Rows இருக்கிறத columns ஓட 1 into 1. 1 into minus 2, minus 1 into 5. Is it okay? 1 into 1, அப்புறம் the 1 into minus 2, இந்த minus 1 into 5. அடுத்து என்ன பண்ணுறோம்? First row, second, அல்லது first row வியே, இந்த second columnல, 1 into minus 2, 1 into 4, minus 1 into 1. And similarly, the third one, 1 into 3, 1 into minus 6, minus 1 into 1. இது உங்களுக்கு நான் explain பண்ணிட்டேன். இப்ப ரெண்டாவது வந்து இப்படி போடாம நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணிய போறேன். இந்த வழியில 2 into 1, 2, minus 3 into minus 2, plus 6. So 6 plus 2, 8 ஆகும். 4, 5 are 20, 28. திருப்பி சொல்றேன். The 2 வையும் 1 பண்ணா 2, இந்த minus 3 யும் minus 3 பண்ணா plus 6. 2 plus 6, 8 ஆயிடுச்சு. இந்த 4 யூ 5 யூ பண்ண 20, 20 plus 8, 28. Now similarly this one 2 into minus 2, minus 4. Minus 3 into 4, minus 12. So minus 12 and minus 4, minus 16. 4 into 1, 4 ஆச்சு. So minus 16 plus 4. 3 ஆது 2 into 3, 6. Minus 3 into minus 6, plus 18. 4 into 1, 4. Add பண்ணும்ல 6 plus 4 10, 10 plus 18 28. 3 அதுல 3 into 1 3, minus 2 into minus 2 plus 4, and 3 into 5 15. So 15 plus 3 18 plus 4 22. 3 into minus 2 minus 6, minus 2 into 4 minus 8, 3 into 1 3.
So minus x and minus i, minus 14, all over 3 points, and all minus 11. The last one, 3 threes are 9. Minus 2 into minus 6 plus 12. Plus 3 into 1, 3. So 12 plus 3, 15, 15 plus 9, 24. The main thing you can simplify by now, minus 5 and minus 2, minus 7, and then minus 6. Minus 2 and minus 1, minus 3, plus 4, so plus 1. 3 minus 7, therefore minus 4. So this is your AB matrix. So AB matrix, minus 6, 1, minus 4, 28, minus 12, 28, and 22, minus 11, 24. இந்த செவன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எலிமெண்ட் வந்து ஒன்னா இருந்தால் ரொம்ப ஈஸின்னு சொன்னோம். ஆனால் அப்படி இல்லை இங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து சிக்ஸாக இருக்கு. ஏதாவது ரோஸை மாற்றலாம் அப்படின்னா அது யூஸ் ஆகாது. ஆனால் இந்த காலத்தில் ஒன்று இருக்கிறதுனால லெட் அஸ் இன்டர்சேஞ்ச் சி டூ வித் சி ஒன். ஸோ ஒன் மைனஸ் டுவெல் மைனஸ் லெவன் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் 22 and this is minus 4 plus 28 and 24. What you are doing? Column 1 yo, column 2 yo, interchange panirko. Interchange panal, we are getting an equal matrix. So 1, 12, minus 11, and a couple of minus 6, minus 28, 22. The third column, what do we disturb panda? Is it okay now? You can now, namela pranam. இந்த பார்ட் எனக்கு ஜீரோ வரணும், இந்த பார்ட்டையும் நான் ஜீரோ கொண்டு வரணும். ஸோ வாட் ஐ டூ இஸ் நவ் ஆர் டூல ஆர் டூல ஆர் டூ டுவெல் டைம்ஸ் ஆஃப் ஆர் ஒன் பிளஸ் பண்ணுறோம். ஏன்னா ஆர் டூல இருக்கிறது மைனஸ் டூல இருக்கிறதுனால ஐ ஒன் திஸ் இஸ் ஜீரோ. இந்த டுவெல் மட்டும் டுவெல் இன்டூ ஒன் டுவெல் பிளஸ் டுவெல் ஆகும். இது மைனஸ் பண்றப்ப டுவெல் மைனஸ் டுவெல் ஜீரோ வரும்னால ஐ எம் அப்ளை தட் ஆர் டூ ஈக்குவல் டு ஆர் டூ மைனஸ் ஆஃப் டுவெல் ஆர் ஒன். இதுல மேல போய் எழுதுற இந்த கணக்கு ஃபர்ஸ்ட் ரோல் நம்ம மேல பண்ணல. அதனால ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே இருக்கும். 1 மைனஸ் 6 மைனஸ் 4 ஆல் 2 நான் சொன்ன மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. மைனஸ் 12 28 அண்ட் 28 அண்ட் 12 டைம்ஸ் ஆஃப் ஆல் 1 ஸோ 12 12 இன்டு மைனஸ் 6 ஸோ மைனஸ் 72 அண்ட் திஸ் இஸ் மைனஸ் 48 ஆட் பண்ணுறோம் ஸோ 0 28 இங்கே 72 12 மைனஸ் 8 அதனால 4 ஆகும். அங்கே ஒரு 4 ஆகும். 48 28 போயிடுச்சு அதனால மைனஸ் 20 ஆகும். So you write here as 0 and this is 44 and minus 20. You know, minus is a bigger number, so you have to put minus. Now R3 le, and here pole, what you are going to do, R3 le, you know, minus 11 at the nala, R3 plus 11 times of R1. R3 of the age, that is minus 11. Plus 22, 24. 12 times, 11 times of R1. Add 0. This is minus 44. And this is minus 20. So this is 0, minus 44, and minus 20. நம்ம போன கணக்கு மாதிரியே இந்த ரெண்டு நம்பரும் சேமாக இருக்கும் பாருங்க. இங்கே 44 இங்கே மைனஸ் 20 இங்கே 44 மைனஸ் 44 மைனஸ் 20. ஸோ வி கேன் மேக் திஸ் ரோ 0. ஸோ வாட் யூ டூ இஸ் R3 மைனஸ் ஆஃப் R2. ஸோ 1 மைனஸ் 6 மைனஸ் 4 0 மைனஸ் 4 44 அண்ட் மைனஸ் 20 0 மைனஸ் 44 மைனஸ் ஆஃப் மைனஸ் அதனால 0 மைனஸ் 20 மைனஸ் ஆஃப் மைனஸ் அதாவது ரூட் 0. So number of non-zero rows, 20, 20. Therefore rank of A is
So once you arrive at that Euclidean form, immediately you can write the answer. So it is an easy way to find the Euclidean form kandittu rank kandupikkaradhu rather than by determined method vida. But you must be confident or you must be sure how, without making any mistakes, what to do in the R3 Leo or R2 Leo, enna pananom appadi clear aagum. So one point, second paragraph la AB na panniten, neenga B neenga pannunga. So B a pannittu rank of AB u rank of BA u rendume indha edathula rendu da varum, adha neenga pottu paakalam. Now I go to miscellaneous literature, adhu rendu kanakku eduthukuren. Second problem, miscellaneous la second problem A matrix abindrathu minus 2 1 3 4 0 1 1 2 1 3 4 7 இப்போ இந்த கணக்குல நமக்கு இங்க ஒண்ணு இல்ல ஆனா இங்க இருக்கு அப்ப what can we do காலம் 1 ஏயும் காலம் 2 ஏயும் ஃபர்ஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம் சோ 1 1 3 செகண்ட் காலம் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் போயிடுச்சு மைனஸ் 2 0 1 தேர்ட் 1 அப்படி இருக்கு அண்ட் 4 2 7 இந்த கணக்கு நீங்க இந்த மெத்தட் இல்லாம டிட்டர்மினன்ட் மெத்தட்ல பண்றது கஷ்டம் ஏன்னா இட்ஸ் நாட் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் So, number custom. So, rank by Euclidean method is the easiest one. So, first you make it as this one, one worker, you interchange it. 113 proper editor, minus 201, which is the law, Martha Ringa. If now you want to understand, you get 0 or no, so what you do is R2 minus simply R1. 1 minus 2, 3, 4. இதிலிருந்து இதை மைனஸ் பண்ண போறோம் 1 மைனஸ் 1 இதிலிருந்து இதை மைனஸ் பண்ண போறோம் மைனஸ் ஆஃப் மைனஸ் இதிலிருந்து மைனஸ் பண்றோம் 2 மைனஸ் 4 இங்க 3 இருக்கிறதுனால R3 ல R3 மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் R1 ஸோ மிஸ்டேக் பண்ணிட்டு ஃபீல் பண்றாங்க யூ ரைட் இட் அண்ட் 3 டைம்ஸ் ஆஃப் R1 மல்டிப்ளை பண்ணுங்க 3 மைனஸ் 6 And 9 and 12, 3 times of all 1, 3 1s are 3 minus 2, 3 3s are 9, and 12, subtract from the middle, 0 9 0, and 7, minus 9 4, and minus 5, minus 12 plus 7, and again minus 5. Now we have 1 3 இப்போ நான் இது எப்படியாவது ஜீரோ கொண்டு வந்துட்டேன் எக்லேன் ஃபார்ம் ஆயிடும் இது எப்படி கொண்டு வருது அப்போ நீங்கள் எனக்கு 7 வரணும் 7 மைனஸ் பண்ணணும் ஸோ R3 அதுக்கு முன்னாடி ஒரு பண்ணுங்க R2 என்ன பண்ணுறீங்க R2 R3 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்போ பண்ணிட்டு திஸ் பார்ட் வந்து 1 மைனஸ் 2 3 4 0, 7, minus 5, and minus 5. And 0, 2, minus 2, minus 2. The next step is what you do. And the 2 minus 2, 2 are the same. Or 3, computer and all grade. 1, minus 2, 3, 4, 0, 7, minus 5 and minus 5 when you are dividing by 2 it becomes 0 ஆயிடும் இது 1 ஆயிடும் இது minus 1 ஆகும் இது minus 1 now we can do it easily now இங்க 1 இருக்கு இங்க 7 இருக்கு அப்ப R3 ல என்ன பண்ணறோம் 7 times of R3 ல minus R2 ஆ பண்ணோம்னா 7 times of R3 ல R2 ஆ minus பண்ணோம் அப்படினா 7 times of R3 is 0 7 minus 7 minus 7
R2 என்றது 0, 7, minus 5, minus 5, minus 5 இட்டாம் அப்படினா, இவில்லும் கிடியும் first rowல ஒரு change கிடியாது, second rowல no change at all, third rowல என்னாம் அப்படினா, இது 0, இதும் 0, minus 7 plus 5, so minus 2, minus 7 plus 5, again minus 2 now. So this will be 0, 0, and minus 2, and minus 2. இதுக்கு மேலே இங்க என்ன பண்ணாலும் இங்க 0 வந்துச்சுன்னா இங்க மாத்தோம், இங்க மாறிடும், இதுவும் மாறிடும், முக்கியமா அதனால இதோட ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் அப்படின்னா நான் ஜீரோ ரோஸ் எல்லாமே, இதில் ஒரு ஜீரோ இருக்கு, இதில் ரெண்டு ஜீரோ இருக்கு, மிச்சம் நம்பர் இருக்கு. ஸோ எந்த ரோலையுமே கம்ப்ளீட்டாக ஜீரோ இல்லை, அதனால நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் அப்படின்றது three. Rank of A is also 3. இந்த ப்ராப்ளத்தை நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது ஒன்றும் அவசியம் இல்லை, இட் இஸ் நாட் அ கம்பல்சரி தட். நான் காலம் ஒன்னையும் காலம் டூவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணது பதிலாக நீங்கள் ஆர் ஒன்னையும் ஆர் த்ரீ கூட இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஆர் த்ரீல உங்களுக்கு என்ன இருந்தது 1347 இருந்தது, அதை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ரோல கொண்டு போயிருந்தோம் அப்படின்னா கூட இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கும். Now we go for the last problem of this model. That is misled is the third problem that I am taking. Four, five, two, two, three, two, one, six, four, four, eight, zero. So what I am doing that? இந்த 4480 ஃபர்ஸ்ட் காலத்துக்கு கொண்டு போகலான்னு ஃபர்ஸ்ட் ரோக்கு நான் என்ன செஞ்சேன் ஆர் ஒன் அண்ட் ஆர் த்ரீ, அப்புறமா அந்த ஃபோர் வாங்க டிவைட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் 4480, செகண்ட் ரோவில் ஒன்றும் சேஞ்ச் இல்லை, தேர்ட் ரோவில் இருக்கிறது ஃபர்ஸ்ட், இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிறது தேர்ட் போட போகிறது. இப்போ வர கோயில் இஸ் தட் ஃபர்ஸ்ட் ரோல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒன்னா கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஆர் ஒன் டிவைடிங் பை ஃபோர், தி ரிசல்ட் இஸ் நவ 1120, மீதி நான் பியர் அப்ப இந்த த்ரீ இருக்கிறதுனால யூ டூ ஆர் டூ இஸ் ஈக்குவல் டு ஆர் டூ மைனஸ் 3R1. இங்க 4 இருக்கிறதுனால R3 equal to R3 minus 4R1 பண்ணேன். அப்படி பண்ணப்ப என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு நான் எழுதிடுறேன். You will be getting that. You must be getting 1120. இந்த 3 minus 3 என்னால 0 ஆயிடும், 2 minus 3 என்னால minus 1 ஆகும். இங்க 1 இருக்கு, இங்க minus 3 இருக்கு. So minus 3 into 2 minus 6 plus 1. இங்கே சிக்ஸ், இங்கே ஜீரோனால வெறும் சிக்ஸ் ஆகும். ஆர் த்ரீ மைனஸ் ஃபோர் ஆர் ஒன், இங்கே ஃபோர் மைனஸ் ஃபோர் ஜீரோ, இங்கே ஃபைவ் இருக்கு மைனஸ் ஃபோர், ஃபைவ் மைனஸ் ஃபோர் ஒன்னு ஆகிடும். இங்கே டூ இருக்கு மைனஸ் எயிட், ஸோ மைனஸ் சிக்ஸ் ஆகும். இது டூ வில் பி கெட்டிங் லைக் திஸ் 0 1 மைனஸ் ஃபைவ் சிக்ஸ், அப்புறம் 0 1 மைனஸ் சிக்ஸ் டூ. இதை கொண்டு வரோம் நம்ம ஜீரோ, ஸோ ஈக்குவலன் டூ வாட் ஐம் டூயிங் நவ் R3ல R3ஓட R3 plus R2 பண்ணலான்னு பார்க்க, R3 plus R2 நான் பண்ணுறப்போ இது 1 1 அப்படியே இருக்கும், 1 1 2 0, இது அப்படியே இருக்கும் 0 minus 1 minus 5 6. இதில் பண்ணப்போ 0 0 0, இது இதையும் பண்ணுறப்போ 0 minus 6 minus 5 பண்ணப்போ minus 11, 2 plus 6 பண்ணப்போ 8. அப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எதுவுமே ஜீரோ ரோஸே எதுவுமே இல்லை, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் என்பது 3, therefore rank of A is 3. ஸோ எல்லா கணக்குமே இந்த மெத்தட்ல நீங்கள் என்ன பண்ண போகிறோம் எக்லியர் மெத்தடில், ரிமைனிங் ப்ராப்ளம்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க, யூ வில் பி கெட்டிங் தி ஆன்சர். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்னோட இமெயில் ஐடியை கொடுத்துருக்கேன், அங்கே எக்ஸ்பெக்ட் அங்கே உங்களுடைய டவுட்டை கேளுங்க.
I will try to explain that. Okay, we will see in the next class.